ஒரு தொழில் உருட்டி வர மாட்டேது. பேப்பர்ல நீ கூட மணல் பிரச்சனை போட்டு ஆமா என்னத்த பண்றது. டீ கடையில காலகாலத்துல உட்காந்துட்டு பேப்பர் படிக்கிறது நம்ம குழப்பா இருக்கு இன்னைக்கு. அப்புறம் இப்பதான் தோட்டத்துக்கு போயிட்டு வந்தாங்க. ஓ ஆமாண்ணே, நீ எப்படி உங்க நிலங்களா இல்லை நிறைய ஏக்கர் நிலம்லாம் வச்சிருக்கீங்களா? உங்களுக்கு எல்லாரும் தரல எல்லாரும் எல்லாரும் ஐயோ நான் டீ ஒன்று சாப்பிடானே. ஆ சொல்லுங்க, சாப்பிடுவோம். அப்பா பண்ணிடு, ஒரு டீ ஒன்று கொடுப்பான் சொல்லுங்க. ஏன்னா கொஞ்சம் ஸ்ட்ராங்காக போட சொல்லுங்க. நான் காலையில இது பொட்டாச்சி வேற டீயை கேட்டு கேட்டு புலப்படுத்து போய் இந்த டீக்கே வீட்டில் சண்டை. ஏமா ஒரு டீ விடுமா அப்படின்னு கேட்டா ஏன் ஒன் என்னையா தொழில் பார்த்துட்டு வரேன், அஞ்சு பத்து காசு ஏதாவது சம்பாரிச்சு வரேன்னு சண்டைக்கு வரா. சரி நீங்க சரி ஏதாச்சும் ஏதாவது துறையாக அதான பார்க்குறேன். அப்புறம் என்னென்ன உங்கள் நிலவரங்கள் எப்படி போய்கிட்டு இருக்கு? நான் ஒரு பெரிய மன வருத்தத்தில் இருக்கிறேன்ப்பா. என்ன எப்படி சொல்லிவிட்டீங்க? உங்கள் ஊரில் நீங்கள் தான் ஏகப்பட்ட ஏக்கர் நிலம் வச்சுருக்கீங்க. என்ன பக்கத்து ஊருக்காரங்க கூட உங்கள் நிலத்தில் வந்து வேலை செய்கிறாங்கிறாங்க. நீங்கள் வருத்தத்தில் இருந்தால் இப்போ நாங்களாம் எங்கே போகிறது? என்னப்பா எல்லாம் இப்படி தான்ப்பா சொல்கிறாங்க. எங்கள் வருத்தம் எங்களுக்கு. உங்களுக்கு என்னப்பா, எம்எல்ஏலேருந்து வார்டு கவுன்சிலர் உட்பட எல்லாம் நீங்கள் தான். எங்களுக்கு உங்களை அளவுக்கு எங்களுக்கு நிலம்லாம் கிடையாது. என்ன நாங்கள் அந்த காலத்தில் எம்பிசியில் பிசியில் போயிட்டோம். என்ன ஏதோ சாதி சொல்கிறேன் எதுவும் தப்பாக எடுத்துக்கிறாங்க. என் வருத்தம் கூட அதுதான்ப்பா. நேற்று என்னோட மூத்த பிள்ளைக்கு இவங்க தெரியுமில்ல பாப்பா, தானே கல்யாணம் பண்ணோம். ஆமாண்ணே, அது என்னாச்சு? ஆமாம், கோயம்புத்தூரில் வேலை செய்கிறாப்புல. ஆ கோயம்புத்தூரில் நல்ல ஒரு மருந்து கம்பெனியா, மெடிக்கல் கம்பெனிப்பா. ஆ சரி 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 சரி. அமெரிக்கா கம்பெனியா நல்லா வேலை செய்கிறாப்புலப்பா. சரி சரி சரிண்ணா சரிண்ணா. வேலையெல்லாம் நல்ல வேலை நல்லா சம்பாதிக்கிறாப்புல. ஆ சரி, அதைத்தான் எனக்கு தொழில் அங்கதான்மா இருக்கு. சரி அங்கேயே போயிருந்தேன்னாப்புல. ஆ சரி, ஒரு வீட்டை ஒன்று பார்த்து விட்டுவான். இல்லை சொல்லுங்கண்ணே, நான் ரியல் எஸ்டேட் தானே பண்ணுறேன். ஏதோ ஒரு வீடு வீடு முடிச்சு கொடுத்தா காது கொடுத்தீங்கல்ல? இல்லைப்பா உனக்கு தெரியாது. கோயம்புத்தூர்ல வீடு பார்க்க போய் அசிங்கப்பட்டு தெரிஞ்சு வந்தோம்ப்பா. என்ன என்ன சொல்றீங்க? இப்போ மாப்பிள்ள 1,00,000 ரூபாய்க்கு மேலே சம்பளம் வாங்குறாப்புல. சரி, நம்ம பிள்ளைங்க உங்களுக்கு தெரியுமில்ல, காலேஜ் ஃபர்ஸ்ட்டு அஞ்சான பிள்ளையா, நல்லா படிச்சிருக்க பிள்ளை. அந்த பிள்ளைக்கு கூட ஒரு வேலை கிடச்சிச்சுப்பா. சரி, கோயம்புத்தூர் செட்டில் ஆகிருந்தாங்க. சரி, ஒரே முடிவோட நான் எழுதி தரப்புல. சரி, என் தம்பி ஒருத்தர் இருக்கான்ல, சுற்றிட்டு இருக்கான்ல. ஆமாம், ராசு கூப்பிட்டு விட்டு அங்கே போனோம். சரி, போய் வீடு ஒன்று பார்த்தோம்ப்பா. வீடு பிடிச்சிருச்சு, எல்லாம் பிடிச்சிருச்சு. வீட்டுக்காரங்கள்ட்ட உட்காந்து பேசிக்கிட்டு இருப்பான். வீட்டுக்காரமாக கேட்டுச்சு என்னதால என்னன்னு எல்லாம் பேசிட்டு கடைசியில் என்ன சாதிந்தாப்பா கேட்டுச்சு. நகரத்து பக்கம்லாம் பெரிய பிரச்சனையா இருப்பா. நான் கூட அப்படித்தான் நினைச்சிருப்பேன். நம்ம ஏதோ அந்த நம்பியா பழகிட்டு இருக்கோம் போல தான் அங்கே நினைச்சேன். ஐயோ என்ன சாதியும் கேட்டாங்க, சாதியை தானே கேட்கறாங்க. என்ன கிடைச்சு சாதியை சொல்றது, என்ன பிரச்சனை சொல்லிவிட்டீங்க? நான் தேவேந்திர குல வேளாளர் இருந்தேன். ஏப்பா என்னப்பா, அதுதான் தேவேந்திர குலவேளாளர் தானே? இதுதானே இன்னைக்கு உலகம் அப்படித்தானே இருக்கு. இல்ல கேக்குறாங்கப்பா, அதை பிரச்சனை. ஆ தேவேந்திர குலவேளாளர்னா அவங்களுக்கு என்னன்னு கேட்டாங்கப்பா. சரி, நாங்கள் இந்த மாதிரி பண்ணது குடும்பதுன்னு சொன்னேன். அவனுக்கு அவ்வளோவா புடி பண்ணல. எஸ்சியா பிசியா? சரி, நான் எஸ்சி தாங்க, எஸ்சியில் தானே இருக்கான். எஸ்சின்னு சொன்னப்பான் சுக்குனு அந்த பொம்பளை வீடில் இருந்துருக்கீங்களா? அட்வான்ஸ் கொடுக்குறதுக்கு நாளைக்கு இந்த அட்வான்ஸ் கொடுத்தா பால் பாங்கிறது கேட்டால் எஸ்சி வீடு ஏதா பாலாமா இருக்கு. அந்த மாதிரி அதை விட பெரிய துயரா வந்தோடனே கேட்டீங்கல்ல, என்ன கஷ்டத்துல என்ன பிரச்சனைன்னு. ஓ அந்த மனவேதனை தான் இருந்தீங்களா? இன்னொரு பெரிய பிரச்சனைப்பா. இந்த பிரச்சனையில நேரம் வந்து வீட்டில் சரி நெல்லுகள்லாம் அடிச்சு எல்லாம் போட்டு முடிச்சுட்டு சரி வீடு கொடுத்தாட்டி என்ன கழுதிய காசுகளை ரெடி பண்ணி வச்சுன்னா வீடு சொந்தமாக வாங்கி போக முடியும் பண்ணியாச்சு. சரிண்ணா சாரி, நீங்க வீட்டுக்கு வர்றா வீட்டுக்கு வந்து தூக்கமே இல்லைப்பா. அதை நினச்சி நான் இந்த சாரி இதுதான் இருக்கேன் அப்படின்ட்டு ஒரே மனசு கஷ்டமா இருந்துச்சு. சரின்னா இப்படி பேசிக்கிட்டு காலையில காட்டுக்கு போயிட்டு போய் சாப்பிடறதுக்கு எப்போ ஒரு 11 மணிக்கு வீட்டுக்கு வருவோம்ல. வீட்டுக்கு வர்றனப்பா சின்ன பிள்ளை உட்காந்து வீட்டில் அழுது பள்ளிக்கூடம் போகணும்ல. என்னடையா அங்கே வீட்டுக்கும் பிரச்சனை, இங்கே இன்னும் பள்ளிக்கூடத்துல நல்லா தானே படிச்சுட்டு இருந்துச்சு. வாத்தியார் என்ன சொல்லிவிட்டேன்னா சொல்லுங்க, நம்ம ஆளு இருக்கான் நம்ம பையன் இருக்காங்க ரெண்டு பேர் சொல்லிடுவோம். ஃபர்ஸ்ட் மார்க்கு. ஆ வெரி குட் வெரி குட். ஆ சரி, என்ன கலந்து அழுதுட்டு கிடக்குற பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டு வந்துட்டு அப்படின்னு வாத்தியார்த்து அடிச்சானா தான் நானும் கேட்டேன். சரி,
இதுக்கு அந்த பிளான் இன்னைக்கு ஏதோ ஏதோ ஆபீசர் வந்தாங்களா ஈஓ? ஆமாம், அந்த இன்ஸ்பெக்ஷன் எது வந்திருப்பாங்க. ஆ சரி சரி சரி. வந்துட்டு ஏதோ ஒரு ஆஃபீஸர் வந்து ஃபஸ்ட்டு மார்க் எடுத்த பிள்ளைலாம் வந்துச்சு, இங்கே போய் பரிசெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஆ பரிசெல்லாம் வாங்கினோடனே நல்லா ஃப்ரெண்டுகள்லாம் ஜாலியாக நல்லா சந்தோஷமாக இருந்துருக்குறாங்க. சரி, போகிறப்ப அந்த பையன் இதே போல் எஸ்சி எல்லாம் எடுத்துருக்கீங்கன்னு இருக்காங்க. அதப்பா இதெல்லாம் பள்ளிக்கூடத்துக்கு இந்த பிரச்சனைப்பா. எந்திரிச்சு இந்த பிள்ளை நின்றுருக்கு, இந்த பிள்ளைக்கு சின்ன பிள்ளை என்ன கலையை தெரிய போகுது. எந்திரிச்சு நின்றுட்டு அப்புறம் நாமரும் போயிட்டான். இந்த பிள்ளைங்க உட்காந்துருக்கு, அப்புறம் பிள்ளைகளோட பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ திடீர்னு எப்போ நல்லா பேசிக்கிட்டு இருந்தாலே திடீர்னு நான் அவங்க கூட பேச மாட்டேன்னு யாரு இந்த கூட இருக்கிற பிள்ளை அந்த வடக்கு தெருவில் அந்த மாரிய மாரிமா மகன் இருக்குல்ல? எதுக்குப்பா? படிக்கிற உள்ளே ஒண்ணுக்கு ஒண்ணு நல்லா ஃப்ரெண்டா ஒத்துமையா இருக்க வேண்டியதானே, எதுக்கு இந்த மாதிரி பண்ணுதுங்க? அதைத்தான் நானும் என்ன பிள்ளைன்னு கேட்டேன். இந்த மாதிரி நீங்க எஸ்சியா இது அந்த பிள்ளைய கேட்டுருக்கு. ஆமான்னு சொல்லி சர்டிஃபிகேட்ல அப்படித்தானே இருக்கு. ஆமாம். அப்போ எஸ்சி கூட வேறுப்பா நல்லா நம்ம கூட ஏதாவது அரிசி தவசி நம்மளாம் 20 வருஷம் பழகிக்கிட்டு இருக்கோம், ஏதாவது சாதி கட்டுமா பார்த்துருக்கோமா? இல்லைப்பா, அந்த மாதிரியம்மா. ஆ இந்த ஊருக்கு முத முதல் வந்தப்ப யாருப்பா அது நல்லா பிடிச்சது யாரு? ஆமாம் ஆமாம், நீங்கள் தானே அன்னைக்கு எல்லாம் மாரியம்மா. உங்கள் அப்பா வந்து நம்ம எங்கள் அப்பா கிட்ட தானப்பா வந்து 2 சென்ட் இடம் சும்மா தானப்பா கொடுத்தாரு. ஆ உரல் அண்ணிலாம் போட்டு இடத்த இருந்தால் சரி வீடு இருந்துருக்கேன்னாங்க. இன்னைக்கு அவருக்கு மேல் சாதியம் இந்த சொந்தக்காரன் தானே தெரியாதா? பழகி போச்சுல விட்டு கொடுக்க முடியுமா? பாருப்பா, நம்ம ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் அண்டர்ஸ்டாண்டிங்ல பேசிக்கிறோம்னா எல்லாரும் அப்படி இருப்பானா? அப்பா என்னமோப்பா, நம்ம வந்து மனுஷனை மனுஷனா பாக்குறான். இது ரைட்டா? எதுக்கு கழுதை? அந்த கழுதை சொல்லிட்டு எங்க அம்மா எஸ்சியாக சேரக்கூடாது. அப்பா இதெல்லாம் இந்த பிள்ளை டெய்லி 5 ரூபா வாங்கிட்டு போறதுல ஒரு சொன்னா 10 ரூபா வாங்கிட்டு போகுது. என்னன்னு கேட்டா அந்த பிள்ளைகளுக்கு சேர்த்து முட்டாய் எல்லாம் வாங்கி திங்கிற வரைக்கும் தின்னும்போது சேரக்கூடாதுன்னு அந்த பிள்ளை அழுதுகிட்டு வந்து பள்ளிக்கூடத்துக்கு போக மாட்டேன். தலைவலிப்பா, அதைத்தான் எனக்கு மறுபடியும் தோட்டத்துக்கு போகணும். உரமூட்டை வந்து கிடந்து எனக்கு மனசே இல்லை. என்ன இவ்வளவு செல்வா கூட வாழ்ந்து எல்லா பக்கமும் சொந்த வந்து இருக்கேன், எல்லாம் இருக்கேன். நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்களே, அதுக்குதான் இந்த உங்க புதிய தமிழ் கட்சி சார்பா அவர் டாக்டர் கிருஷ்ணசாமி இந்த இதுக்கெல்லாம் உங்களெல்லாம் எஸ்சில இருந்து வெளியில கொண்டுட்டு போக போறாராமே. அதுவும் பேசிக்கிறாங்க, ஊருக்குள்ள பேசிக்கிறாங்களே, மாநாடு எல்லாம் போட்டாங்க அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் உங்களை நீங்க போய் கலந்துக்கிறீங்களா? அதெல்லாம் நிறைய பத்திரிக்கை தொழில எனக்குமா அதுதான் ஏதோ நீங்கள் இந்த சொல்கிறீங்கள ரொம்ப மன வருத்தத்தில் இருக்கேன், என் பிள்ளை அங்கே போனால் வீடு கொடுக்க மாட்டேன், அங்கே ஸ்கூலில் எவ்வளோ அவமான பார்த்தேன்னு சொன்னாங்க. அந்த விஷயத்துக்கு தான் அவங்க தலைவர் போராடுறாராம், அந்த சமூக தலைவர்கள்லாம். நீங்கள் இது தெரியாமல் நீங்கள் வீட்டில் காடு கரையின் இப்படியே வீட்டுக்கு நடந்தால் அப்புறம் வெளியில் உலகம் என்ன நடக்கும் தெரியலன்னா எப்படி சொல்லுங்கள்? ஆமாப்பா, என்னப்பா ஒன்றும் புரியலப்பா. ஏதாச்சும் ஒன்று பண்ணணும்ப்பா, பேசியிலேருந்து வெளியில் போயிடலாமாப்பா, அதுதான் போராடணுங்களா? இப்போ சமூகம் தான் அதை முன்னெடுத்துருக்காங்களாம். இப்போ அவங்க வந்து எம்பிசிக்கோ பிசிக்கோ எங்கேயோ போகணும்னு சொல்லிக்கிறாங்க. அவருக்கு நமக்கு அந்த விவரம் சரியா தெரியல. சரிப்பா சரிப்பா, எப்படியா எஸ்சியில இருந்து வெளியில? ஆமா, எஸ்சியில இருந்து. நீ என்னப்பா, நீ வந்து நல்லா உனக்கு என்னப்பா தொழில் இருக்கு? ஆனா நீ எங்க போனாலும் எங்களுக்கு ஒண்ணுன்னா உடனே தானே எங்கேயாவது ஆபீஸ்க்குலாம் கூட்டு போறோம். நாங்க வந்து அப்பையில இருந்து நாங்க வந்து இந்த எஸ்சியில இருந்து வெளியில போய் நாங்க வேற மாதிரி வாழ்ந்துட்டோம்னே. எங்களை வந்து எவனும் அந்த மாதிரி ஒரு நீங்க சொல்ற மாதிரி அந்த இழிவா இப்படி மன வருத்தம்லாம் எங்களுக்கு அந்த விஷயத்துல எந்த பிரச்சனை கிடையாது. காலையில் எதுக்கு நான் என்ன பண்ணுவேன்னா, இன்னைக்கு போனோம்னா எவன் 4 பேரை பார்க்கணும், காசு எப்படி சம்பாதிக்கணும், இதுதான் நான் போய்கிட்டேன். சரிதானே? எனக்கு இந்த சமூகத்துக்குள்ள நான் அவமானமா இருக்கேங்கிற எங்க சமூகம்ல எப்பயுமே
காலு கிரல வச்சு நல்லா இருக்கியம்மா. ஏன் ஏன் கேட்குறீங்க நீங்கள் வேற எல்லாம் வெளியில் ஸ்டோக்காக திருவா, அதெல்லாம் உங்கள்ட்ட சொல்ல முடியுமா? சரி சரி, எங்களுக்கு அந்த பிரச்சனை இல்லையா, உளவியல் ரீதியான பிரச்சனை எங்களுக்கு கிடையாது எப்பயுமே. சரி அண்ணா, உடனே வந்து ஏதாச்சும் பண்ணணுமாப்பா, காடுகரை எடுத்து கூட வந்து அடுத்த பிள்ளைகளுக்கு வந்து பிரச்சனை வரக்கூடாதுங்கிறதுல ரொம்ப தெளிவா இருக்கு. அது பண்ணுங்கடா, அந்த மாநாடு என்னன்னு போய் பாருங்க. உங்க சமூகத்துக்காகத்தான் பாவம் நைட்டும் பகலும் ஒரு டாக்டரா சொல்றாங்க. கிருஷ்ணசாமி எங்க புதிய தமிழக கட்சி தலைவருப்பா, ஆனா இந்த விஷயம் போய் கலந்துக்கோங்க, கலந்துக்கிட்டு என்னங்கிறத பாருங்க. அடுத்து அடுத்து வந்து நான் பாக்குறப்ப நீங்க வந்து வெசிப்பட்டியில இருக்கக்கூடாது, பாத்துங்க. சரிப்பா, இதான் நம்ம உண்டான வேலையை பாருங்க சொல்லிட்டேன். அந்த செல்வ மயன் தான் அந்த கட்சியில இருக்கான் போல, நான் என்ன நான் அவனை பார்த்து கேட்கிறப்பா. கேளு 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 கேளுங்க, எதுவும் வருத்தப்படாதீங்க. நம்மளாம் தாயா பிள்ளையா பழகிக்கிட்டோம். அங்கே வீடு கொடுக்க மாட்டேன், காடு கொடுக்க மாட்டேன்னா நினைக்காதீங்க. இதுல இருந்து நீங்க வெளியில போயிட்டீங்கன்னா எங்களோட நீங்க சரிசமா. சரிப்பா, உங்களுக்கு இருக்க ஒரே பிரச்சனை தானே, ஆனால் நீங்கள் எல்லாத்துலேயும் பெரிய லெவலில் தான் இருக்கீங்க, நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். என் விஷயம், என் பிள்ளை எதை சொல்லி அழுகுறாங்க நீங்கள்? முந்தா நாள் ஏதோ அவங்க அட்டை வந்துருச்சுங்க. சரி, அந்த பிள்ளைய பேசிட்டு இருக்கிறத ஏன் சின்ன பிள்ளைக்கு என்கிட்ட கேட்குறான். அப்பா, நம்ம தான் அந்த நாட்டை வந்து ஆரம்பத்துலேயும் ஆண்டமா, நம்ம தான் மன்னர்களாம் என்னென்னமோ கேட்குறாப்பா. எனக்கு என்னண்ணா இப்படி இருந்தால் எப்படின்னா, நீங்கள் வரலாறும் படிக்க மாட்டீங்க, இவ்வளோ தெரியுது, கூட்டத்துக்கும் போக மாட்டீங்க. ஆ, நாங்கள் தான் இப்போ ஆண்ட பரம்பரை சொல்லிக்கிட்டு இருந்து நீங்களும் வந்துட்டீங்களா? இல்லைப்பா, என்ன சொல்கிறா நீங்கள் வேறு மாதிரி விவரம் பண்ணுறாங்க. பரவாயில்லப்பா, உங்கள் ஆளுகளெலாம் நல்லா வரலாறு படிக்க ஆரம்பிச்சிங்க, இவ்வளோ தெரியுது. ஆமாம், அப்போ நம்ம எல்லாம் அது 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 சாதினமாக அது போல பேச போகிறது கிடையாது. சரிப்பா சரிப்பா, இருந்தாலும் நீங்கள் சொன்னதுனால இந்த பாவம் அந்த பிள்ளை இவ்வளோ மனம் வருத்தப்படுது. ஒரு வீடு வாங்க முடியல, ஒரு நாலு சாதி இருக்குது சாதி சனத்தில் போய் நம்ம ஒரு வாடகைக்கு ஒரு வீடு கூட பிடிக்க முடியல, என்ன சாதின்னு கேட்குறான். அது உண்மைக்கேனே ரொம்ப கஷ்டமான விஷயந்தான். அதெல்லாம் நீங்கள் இவ்வளோ தடவை விட்டு தாங்கிக்கிட்டு இருக்கீங்கன்னா, ஏன்னா உங்களுக்கு எல்லா சுகமும் சொத்தும் எல்லாம் இருக்குது. உங்களை போய் அந்த எஸ்சியில் வச்சுட்டான் பாருங்கள், அந்த பாலா போன அரசாங்கம். அவங்க அதுக்கு தாங்க இந்த ஒரு கிருஷ்ணசாமி நல்லா எங்கள் சமுதாயத்தில் இப்படி ஒரு ஆள் இருந்தான்னு வச்சுக்கோங்க, நாங்களாம் எங்கேயோ கொண்டு போயிருப்போம் இந்த தலைவர்கள்லாம். நீயும் உங்களுக்கே விஷயம் தெரிய மாட்டேதா, இவ்வளோ லேண்டு ஏக்கர் வச்சுக்கேங்கிறீங்க, அவர் என்ன கோரிக்கை போராடுறாருன்னு உங்களுக்கு தெரிய மாட்டேதா. நான் இப்போ உடனே போய் நம்ம செல்வ மயன் பார்த்துப்பா. பாருங்க, எதுவும் மனசு கஷ்டப்படாதீங்க. இல்லை விட்டா நம்ம நம்ம தெரிஞ்சு சொந்தக்காரங்க விட, அங்கே கோயம்புத்தூர் நீங்கள் சொன்னீங்கன்னா வீடு, நம்ம சொந்தக்காரங்க ஒரு வீடு இருக்கு. சரி, நம்மளாம் அதெல்லாம் பார்க்கறது கிடையாது. சரிப்பா, ஒரு உதவி பண்ணி எடுத்து அந்த பாப்பாவுக்கு நல்ல ஒரு வீடாக கூட நான் எடுத்து கொடுக்குறேன். ஏன்னா நம்ம ஆனால் நான் எடுத்து கொடுத்துருவேன், ஆனால் ஏன் தொழிலுக்கு போன டீ வரலையா?